ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ பார்க்க போகிற வேலைவாய்ப்பு எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசின் காவல்துறையிலேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தரமான தமிழக அரசு வேலை தான். மொத்தமாக எத்தனை காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3552 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தால் விண்ணப்பிக்கலாம். அதற்கு மேலே 12th டிப்ளமோ எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். மாத சம்பளம் பொறுத்த வரையும் 18,200 ரூபாலேருந்து 67,100 ரூபா வரையும் தராங்க. விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15/8/2022. 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாளர்களுமே இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது மாதிரியான வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு TNUSRBன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கேருந்து தான் வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்க போகிறாங்கன்னா, போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ், ஜெயில் வார்டன், ஃபயர்மேன் அப்படின்னு சொல்லி இந்த மூணு விதமான பதவிக்கு தான் ஆட்கள் எடுக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இதில் நோட்டிஃபிகேஷன் இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னு பாருங்கள். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம். ஸோ என்னென்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்கிறாங்கன்னா, 2nd நிலை காவலர் ஆயுதப்படையிலையும் தமிழ்நாடு சிறப்பு காவல் படையிலையும் எடுக்கிறாங்க. 2nd பதவி பார்த்தீங்கன்னா 2nd நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் அப்படின்னு சொல்லி இந்த 2 பதவிக்கும் ஆட்கள் எடுக்கிறாங்க. மொத்தமாக 3 பதவிக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க போகிறீங்க. இந்த அனைத்து பதவிக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,200 ரூபாலேருந்து 67,100 ரூபா வரையும் தராங்க. ஸோ முக்கிய நாட்கள் பார்ப்போம். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வெளியிட்டிருக்காங்க. அதாவது 30/6/2022 இன்றைக்கி தான் வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எப்போலேருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7/7/2022 15/8/2022 வரையும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான எழுத்து தேர்வுகள் நடைபெறும் நாள் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வாங்க எந்தெந்த பதவிக்கு எத்தனை காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ மொத்தமாக 3552 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. இதில் காவலரில் ஆயுதப்படைக்கு பார்த்திங்கன்னா 2180 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. அதுவே தமிழ்நாடு சிறப்பு காவல் படைக்கு பார்த்திங்கன்னா 1091 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. சிறை காவலர் பார்த்திங்கன்னா 161 காலி பணியிடம், தீயணைப்பாளர் வந்து 120. ஸோ மொத்தமாக 3552 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சிறப்பு ஒதுக்கீடுகள் யார் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். விளையாட்டுக்கு 10% கொடுத்துருக்காங்க, முன்னாள் இராணுவத்தினருக்கு 5%, ஆதரவற்ற விதவைக்கு 3% கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கான முன்னுரிமை PSTMை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். மொத்த காலி பணியிடங்களில் 20% பணியிடங்கள் 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழியை பயிற்று மொழியாக கொண்டு பயின்றிருக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு தேர்வின் ஒவ்வொரு நிலையிலும் 20% முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 1/7/2022 இந்த டேட்டுக்குள்ளே 18 வயதுலேருந்து 26 வயதுக்குள்ளே இருக்கணும். பிசி, பிசிஎம், அவங்க எம்பிசி, டிஎன்சிக்கெல்லாம் 18 வயதுலேருந்து 28 வயதுக்குள்ளே இருக்கணும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 31 வயதுக்குள்ளே இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவைக்கு 18 வயதுலேருந்து 37 வயதுக்குள்ளே இருக்கணும். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாள் இராணுவத்தினருக்கு 47 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு விவரம், அதாவது ஒரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ சதவீதம் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அதை வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ், அதாவது தேர்வு நிலைகள். ஸோ முதல் ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வு இருக்கும். ஸோ எழுத்து தேர்வு பார்த்திங்கன்னா பிரிவு 1, பிரிவு 2 அப்படின்னு சொல்லி 2ஆக கண்டக்ட் பண்ணுவாங்க. பிரிவு 1 பார்த்திங்கன்னா தமிழ் மொழி தகுதி தேர்வு, 80 மதிப்பெண்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. பிரிவு 2 பார்த்திங்கன்னா முதன்மை எழுத்து தேர்வு, 70 மதிப்பெண்ணுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க.
ஸோ இதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உடற்கூர் அளத்தல் உடற் தகுதி தேர்வு அப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் திறன் போட்டிகள் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் எழுத்து தேர்வு வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பெல்லாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சிறப்பு மதிப்பெண்கள். ஸோ இந்த சிறப்பு மதிப்பெண்கள்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த என்சிசி என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட்லாம் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா மார்க் தருவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 6 மதிப்பெண்கள் வரையும் தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக 100 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கு இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி தகுதி தேர்வு. ஸோ இந்த தமிழ்மொழி தகுதி தேர்வு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், இந்த தமிழ்மொழி தகுதி தேர்வில் குறைந்தபட்சம் 32 மதிப்பெண்கள் பெற்ற விண்ணப்பதாரர்களுடைய முதன்மை எழுத்து தேர்வின் ஓஎம்ஆர் விடைத்தாள்கள் மட்டுமே மதிப்பீடு செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் இந்த தமிழ்மொழி தகுதி தேர்வில் 32 மதிப்பெண் எடுத்தால் தான் உங்களுடைய முதன்மை எழுத்து தேர்வு ஓஎம்ஆர் விடைத்தாள் பார்த்தீங்கன்னா மதிப்பீடு செய்யப்படும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த முதன்மை எழுத்து தேர்வோட பாஸ் மார்க் பார்த்தீங்கன்னா 25 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் இதில் யார் அதிகபட்ச மதிப்பெண்கள் எடுக்கிறாங்களோ அவங்களெல்லாம் அடுத்த ரவுண்டுக்கு பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ ரேஷியோவில் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:5 என்ற ரேஷியோவில் வந்து அழைக்கப்படுவார்கள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது எழுத்து தேர்வு மையம். ஸோ இந்த எழுத்து தேர்வு மையம்லாம் பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கும்போது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ தேர்வு கட்டணம் பார்த்திங்கன்னா அனைத்து கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களும் 250 ரூபா பே பண்ணணும். இந்த அமௌண்ட்டை ஆன்லைனில் பே பண்ணலாம் அல்லது எஸ்பிஐ வங்கியின் செலுத்து சீட்டு மூலம் செலுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தது தான் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க போகிறீங்க. ஸோ எல்லா டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே, ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரு. ஸோ இதில் இருக்க நிறைய டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இதில் பார்த்திங்கன்னா இந்த சிறப்பு ஒதுக்கீடுகள் அப்படின்னு சொல்லி விளையாட்டு முன்னாள் இராணுவத்தினருக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்களே, ஸோ அதெல்லாம் வந்து இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணி இதை ஃபுல்லாக வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தோம்ல, ஸோ அதையுமே பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதாவது உடற்தகுதி தேர்வு பொறுத்தவரையும் எவ்வளோ ஹைட் இருக்கணும் வெயிட் இருக்கணும்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா இதில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதில் வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த எழுத்து தேர்வு இருந்ததில் ஸோ அது வந்து எவ்வளோ நேரம் கண்டக்ட் பண்ணுவாங்க அது மாதிரியான அனைத்து டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் பார்க்கும்போது இந்த சிறப்பு மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக ஒரு ஸ்டெப்பு கொடுத்துருந்தாங்களே, ஸோ அதில் வந்து எந்தெந்த சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ மார்க் தருவோம் அப்படிங்கிறத வந்து இதில் தான் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் வந்து செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரில் எங்கே எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரோட கடைசி பேஜில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க எங்கெங்கே எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இருக்குது, எழுத்து தேர்வு நடைபெறும் மையங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 39 இடத்துல கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வேலை வாய்ப்புக்கு 7/7/2022 தான் விண்ணப்பிக்க முடியும், இப்போ நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா சிலபஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த எழுத்து தேர்வுக்குன்னு சொல்லியிருக்காங்களே, அதாவது இந்த எழுத்து தேர்வில் தமிழ்மொழி தகுதி தேர்வும் அப்புறம் வந்து எக்ஸாம் முதன்மை எழுத்து தேர்வும் இருக்குன்னு சொன்னாங்களே, ஸோ அதற்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு சிலபஸ் வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க்கு அப்புறம் இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் லிங்க் சிலபஸ் லிங்க் எல்லாத்துக்கான லிங்க்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தர செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.